மகிழ்விப்போர் மகிழ்ந்திடுவர். ஒரு பெரிய ராஜா, அந்த ராஜாவிற்கு பிறந்த நாள் அன்று வந்தது. தன்னுடைய பிறந்த நாள் அன்று அரசவையில் இருக்கிற அனைவருக்கும் பரிசு கொடுக்க விரும்பினார். எப்பொழுதுமே தன்னுடைய பிறந்த நாளுக்கு பரிசு கொடுக்க விரும்புகிற அந்த மகாராஜா அன்று வித்தியாசமான ஒரு பரிசை அவர் அறிவித்தார். அவர் தருகிற அவருடைய பிறந்த நாள் பரிசு என்ன தெரியுமா? நான் ரெடின்னு சொல்லுவேன், அப்போ இந்த அரண்மனையில ஆளுக்கு ஒரு பொருளை எடுத்துட்டு நீ போகலாம். எந்த பொருள் கையில கிடைக்குதோ அதுதான் என்னுடைய பிறந்த நாள் பரிசு. அவரவர் அரசவையை சுற்றி முற்றும் பார்த்து கொண்டார்கள். விலை உயர்ந்த ஒரு இருக்கை ஒரு மந்திரியுடைய கண்ணை உறுத்தியது. ஒரு விலை உயர்ந்த வெள்ளி பாத்திரம் மற்றவருடைய கண்ணில் பட்டது. இப்படி விலை உயர்ந்த பொருட்களை அவரவர் தங்கள் கண்ணு கெட்டின தூரம் பார்த்து வைத்துக் கொண்டார்கள். இப்பொழுது ராஜா ரெடி என்று சொன்னார். பாருங்கள், ஒவ்வொருவரும் ஓடி சென்று தாங்கள் ஏற்கனவே பார்த்து வைத்திருந்த பொருளை எடுத்துக்கொண்டு ஒவ்வொருவராக அரசை விட்டு வெளியே சென்றார். ஆளுக்கு ஒரு பொருள், மகிழ்ச்சி, எல்லாருடைய உள்ளத்தில் ஒரு மகிழ்ச்சி. இப்படி ஒரு பிறந்த நாள் பரிசை ராஜா கொடுத்து விட்டார். அவர்கள் மந்திரிகள் என்பதெல்லாம் மறந்து விட்டு போட்டி போட்டு கொண்டு பொருட்களை எடுத்தபடியே வெளியே சென்று கொண்டிருந்தார்கள். இப்பொழுது ராஜாவிற்கு பின்பகுதியில நின்று சாமரம் வீசுகின்ற ஒரு வேலையார். சாமரம் என்பது பெரிய விசிறி, ராட்சத விசிறி. அந்த விசிறி வைத்து ராஜாவுக்கு காற்று வருவித்துக் கொண்டிருந்த அந்த சாமரம் வீசுகிறவனை பார்த்து ராஜா சொன்னார், எப்பா இந்த அறிவிப்பு உனக்கும் தான், நீயும் ஏதாவது ஒன்றை எடுத்துக்கொண்டு போகலாம் என்றார். உடனே அவன் சாமரம் வீசுவதை நிறுத்திவிட்டு ஓடி சென்று ராஜாவை கட்டிப்பிடித்துக் கொண்டான். ஏ, என்ன செய்கிறாய் என்று ராஜா கேட்டபோது அந்த சாமர வீசுகிறவன் சொன்னான், பிரபு, இந்த அரசவையில் இருக்கிற ஏதாவது ஒன்றை எடுத்துக்கொள்ளலாம் என்று சொன்னீர்கள். நீங்களும் இந்த அரசவையில் தான் இருக்கிறீர்கள். ஆகவே நீங்கள் எனக்கு சொந்தமானால் இந்த நாடே எனக்கு சொந்தம் அல்லவா என்றான். அவனுடைய புத்தி கூர்மையை பார்த்த மகாராஜா அவனுக்கு அதிகமான வெகுமதிகளை கொடுத்து கௌரவித்தார். அவனுடைய பதவி உயர்ந்தது. இதைத்தான் நாம் செய்ய வேண்டும். இறைவனை மகிழ்விக்கின்ற போது நாம் மகிழ்வுடையவர்களாக இருப்போம். ஆண்டவரை நீங்கள் சந்தோஷப்படுத்துங்கள், அவரை உங்களுக்கு சொந்தமாக்குங்கள். அப்பொழுது உங்களுக்கு சொந்தமாக அநேக ஆசீர்வாதங்கள் வரும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. இயேசுவை நீங்கள் உங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு அவருக்கு முதன்மையான இடத்தை கொடுப்பீர்களே ஆனால், அவரை உங்களுக்கு உரியவர்களாக மாற்றிக்கொள்வீர்களே ஆனால், மற்ற எல்லா ஆசீர்வாதங்களையும் அந்த அன்பு தெய்வம் இயேசு உங்களுக்கு தருவார். அவரை மகிழ்வித்த நீங்கள் மகிழ்வுடன் வாழ்வீர்கள். இறையுருள் பெருக ஆண்டவர் இயேசு உங்களுக்கு உதவி செய்யட்டும். காட் பிளஸ் யூ.